இது இதுதான் இந்த தடிகள் போடுறது. தடிகள் மச்சி, தடிகள் போடுற சின்ன தடிகள், சின்ன சின்ன தடிகள். இது மேலாலையும் போடலாம், மேலே போட்டால் இல்லை குலைகள் செயற்பாடுகளும் உண்டு தானே. இதுக்குள்ளையும் போட்டால் அரைச்சி பவுடராக தரும், இதுக்குள்ளையும் போட்டால் அரைச்சி ரெண்டும் அரைச்சி பவுடராக. ஆனால் இதை விட இது கெப்பாசிட்டி கூட, கெப்பாசிட்டி கூட. அது நேரத்தில் இந்த மெஷினை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனி ஒருவலாக வந்து இந்த மெஷினை வந்து மூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். வீட்டு தோட்டங்கள் வச்சுருக்கிறவங்களுக்குள்ள வீட்டு உள்ளுக்கோ இதை வந்து மூவ் பண்ணி எடுத்துக்கொண்டு சேஃப்டியாக வைக்கக்கூடியதாக இருக்கும். இது வீட்டு தேவைகளுக்கு, வீட்டு தோட்டங்கள் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து இது பாய்க்கக்கூடியதா. இது வந்து ரெண்டுமே பெட்ரோல்ல வேலை செய்யுது. வணக்கம் அன்புறவுகளே, நான் உங்களும் கஜன் செல்வநாயகம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல நாங்கள் எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, இலிப்பியடி சந்திக்கு பக்கத்துல இருக்க டேவிட் பீர்ஸ் மோட்டார் கம்பெனி எல்லாம் இருக்கிறோம். இப்ப நீங்க பாக்குற இந்த ரெண்டு மிஷினுமே விவசாயிகளுக்குரிய உரத்தை உற்பத்தி செய்கின்ற மிஷினுகள். இந்த ரெண்டு மிஷினுகளும், ஒன்று சின்ன மிஷின் மற்றது பெரிய மிஷின், இந்த ரெண்டு மிஷினுகளுமே விவசாயிகளுக்குரிய உரத்தை உற்பத்தி செய்கிறது. ஆடு மாடுகளுக்குரிய அந்த ஃபர்டிலைசர், அதாவது சாப்பாட்டு உணவுகளை உற்பத்தி செய்கிற அந்த மிஷின். இப்போ இது சம்பந்தப்பட்ட முழு விளக்கங்களையும் அந்த நிறுவனத்திலேயே நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வாங்க. வணக்கம் அன்புறவுகளே, நான் உங்களும் கஜேந்திர செல்வநாயகம். இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலிப்பியடி சந்திக்கு பக்கத்தில் இருக்கிற டேவிட் பீர்ஸ் மோட்டார் கம்பெனி அந்த கம்பெனிலாம் இருக்கிறோம். வணக்கம். இது வந்து இலங்கையில் வந்து இப்போ டேவிட் பீர்ஸ் மோட்டார் கம்பெனினால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஷெடார் மிஷின் என்று சொல்லுவோம். இந்த இயந்திரங்கள் ரெண்டும் ஷெடார் மிஷின். இந்த ஷெடார் மிஷினை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு புதுசாக இருக்குது. இது என்ன புதுசாக இருக்குது, இதில் என்ன செய்யலாம் என்றது யாருக்கும் இதுவரைக்கும், சில ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிலவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இது அதாவது விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் தயாரிப்பதற்கான ஒரு புதிய மெஷின் தான் இலங்கையில் வந்து டேவிட் பீர்ஸ் மோட்டார் கம்பெனினால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த மெஷினை நாங்கள் வந்து சிறப்பம்சங்களை பார்த்தோம்னா, இது முழுக்க பிரேசில் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போ எல்லாருமே தெரியும், இது ரெண்டுமே பிரேசிலிருந்து வந்திருக்கின்றது. இது வந்து சின்ன மெஷின். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் விலை வந்து 231,724. செயற்பாடுகளும் உண்டு தானே, இதுக்குள்ளையும் போட்டால் அரைச்சி பவுடராக தரும், இதுக்குள்ளையும் போட்டால் அரைச்சி, ரெண்டும் அரைச்சி பவுடராக. ஆனால் இதை விட இது கெப்பாசிட்டி கூட, கெப்பாசிட்டி கூட. அதே அர்த்தம் இதில் பார்த்தீங்கன்னா ஹோஸ் பவர் என்று நாங்கள் சொல்லுவோம் தானே, அந்த ஹோஸ் பவர் இதில் வந்து குறைவாக இருக்குது. இது வந்து 6.5 ஹோஸ் பவரில் இருக்கிறது. அது வந்து நாங்கள் பார்த்தோம்னா 13.5 ஹோஸ் பவர், இது கொஞ்சம் குறைஞ்ச தேவைகளுக்கு, இது கொஞ்சம் குறைஞ்ச தேவைகளுக்கு பாய்க்கலாம். இது வந்து இப்போ சாதாரணமாக நான் சொல்ல போனேன்னா, இது வீட்டு தேவைகளுக்கு, வீட்டு தோட்டங்கள் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து இது பாய்க்கக்கூடியதாக இருக்கும். மிகப்பெரிய தோட்டம் வச்சிருக்கிறாங்க, பெரிய அளவில் விவசாயம் செய்கிறவங்க, பெரிய அளவில் தோட்டங்கள் செஞ்சு பெரிய இண்டஸ்ட்ரியில் செய்கிறவங்களுக்கு இந்த மெஷின் வந்து உதவியாக இருக்கும். இதில் என்னென்னு சொன்னால், இது வந்து இயற்கைக்கு தேவையான இயற்கை பசலைகளை வந்து இதில் தயாரித்து கொள்ளலாம். அதே போல் எங்களுக்கு வீட்டில் வந்து தோட்டங்கள் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இலை குலைகள் எல்லாம் இது வந்து 6,5,000 ரூபாய். இதில் வந்து ரெண்டுமே பெட்ரோலில் வேலை செய்கிறது, பெட்ரோலில் வேலை செய்கிறது. இது வந்து கொஞ்சம் குறைஞ்சது, நாங்கள் இது வந்து செட் பண்ண வேண்டியிருக்குது. வந்து சாதாரணமாக ஒரு தனியொருவலால் வந்து இது ஹேண்டில் பண்ண இயலாது, ஒரு 4 பேர் தூக்கணும். ஆனால் இதில் ஒரு இடத்துல நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணணுமா இருந்தான்னு சொன்னால் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ஆனால் இது அக்ரிகல்ச்சருக்கு தேவையான ப்ராடக்ட்னா இதில் மூவ் பண்ணலாம். அதே போல் டயர்கள் செட் பண்ணி இதை மூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது வந்து நீங்கள் உருட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், உங்களுக்கு தேவையான இடங்களுக்கு கொண்டு போகக்கூடிய மாதிரி உருட்டி இப்போ சில்லு இருக்குது. இது வந்து ஒரு பெர்மனன்ட் இடத்துல இருக்கணும், அப்படி இல்லைன்னா இது ஒரு இடத்துல காவி கொண்டு போகணும்னு சொன்னால் சார் சொன்ன மாதிரி 4 பேர் வேணும். அடுத்தது இதில் வேறு இன்னும் சிறப்பம்சம் என்ன பார்க்கணும்னா, இதில் பெட்ரோல் வந்து நீங்கள் இதில் வந்து 6 லிட்டர் பெட்ரோல் அடிக்கலாம், அதில் வந்து 3 லிட்டர் பெட்ரோல் அடிக்கலாம். நீங்கள் 3 லிட்டர் பெட்ரோல் அடிச்சிங்கன்னா தொடர்ந்து 1 ஹவருக்கு இது வந்து 3 லிட்டர் பெட்ரோலில் 1 ஹவருக்கு வேலை 1 ஹவருக்கு வேலை இது வந்து 6 லிட்டர் பெட்ரோலில் 2 ஹவர்ஸுக்கு வேலை செய்யும். இதனுடைய அவுட்புட், அதனுடைய உற்பத்தி அவுட்புட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால், 1 ஹவருக்கு இதில் வந்து 2,000 to 7,000 கிலோ வந்து ஃபர்டிலைசரை வந்து நாங்கள் வெளியேற்றலாம். அது கழிவுப்பொருட்கள் ஊடாக வெளிகளுக்கு வெளியேற்றக்கூடியதாக வெளியேற்று மணத்தியாலம். இதில் வந்து மணத்தியாலத்துக்கு இதில் போட்டிருக்குது 270 கிலோ வெளியேற்றக்கூடியதாக. அதாவது சாதாரணமாக இது ஒரு வீட்டு தேவைக்கு, வீட்டு பாவனை, வீட்டில் ஒரு ஹவுஸ் ஹோல்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு, சின்னதாக தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய அளவுல தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு இது வந்து 6.5 ஹார்ஸ் பவர், இது வந்து 13.5 ஹார்ஸ் பவர்.
இது செடார் மெஷின் என்று சொல்லுவார். செடார் மெஷின் புதுசாக தான் இப்ப கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த செடார் என்ற ஒரு பெயர் வந்து பிரேசில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மெஷின். இந்த ரெண்டு இப்ப இதுல வந்து உங்களுக்கு ஒரு நாலு மிஷின், இப்ப உங்கள்ட்ட ஷோரூம்ல ஒரு மிஷின் தான் இருக்கா? இப்ப உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மிஷின் தேவை என்று சொன்னா என்ன செய்யறது? எங்களோட கம்பெனில மிஷின் இருக்குது. எங்களோட கம்பெனி ஹெட் ஆஃபீஸ்ல நாங்க இதே போல மிஷின்கள் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்து இந்த மெஷின் பொறுத்த வரையில நிறைய பேருக்களுக்கு சந்தேகங்களும் இருக்கும். இதுல இந்த சேவிஸ் எல்லாம் எப்படி செய்யறது, எங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எங்க கிடைக்குமா, இந்த சந்தேகம். அதுக்கு எந்த ஒரு சந்தேகம் இல்லை. எங்களுக்கு கம்பெனியில வந்து தேவையான எல்லா பார்ட்ஸ்களையும் வந்து கம்பெனியில இப்போதைக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்குது. தேவையான எல்லா பார்ட்ஸ்களும் இருக்குது. அடுத்தது இதுல பிளேட்டுகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பிளேட் இதை மூவ் பண்ணலாம். இந்த பிளேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட் இந்த திக்னஸை நீங்கள் பார்க்கலாம். இதற்கு இதுதான் அந்த வெட்டுற அந்த பிளேட். இதுதான் அந்த வெட்டுற திக்னஸ் உடைய பிளேட். இந்த பிளேட் வந்து இதுதான் வெட்டுறது. நீங்கள் வந்து இதுக்கு தேவையான ஒரு கெஜெட் ஒன்று இருக்குது. இந்த இருக்கு, இதுதான் அந்த குழைகள் எல்லாம் நாங்கள் போட வேண்டியது. இதை இதோட ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு தேவையான டூல்ஸ் இருக்குது. இதை இதோட ஃபிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல தான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கண்டு, இதில் தான் தேவையான எல்லா இலை குலைகள் மட்டைகள் எல்லாமே இதில் போட்டு இது அவுட்புட் வந்து இந்த இடங்களாக வரும். அவுட்புட்டுக்கும் தேவையான ஒரு கெஜெட் ஒன்று இருக்குது. இது பிராண்ட் நியூ கண்டிஷன்னால நாங்கள் எதுவுமே அது அப்படியே தான் இருக்குது. இது அவுட்புட்டை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு தேவையான அவுட்புட்டை நாங்கள் வெளியிட்டு கொட்டலாம். இதுக்கு நாங்கள் பேர் சொல்ல செடார் ES65G என்று சொல்லுவோம். ES65G என்ற பிராண்ட் நேமில் தான் இது அழைக்கப்படுது. அடிகள் ஏதாவது நீங்கள் அதாவது சின்ன துண்டுகள் ஆக்கணும்னு சொன்னால் தேவையான வேஸ்டட் ஆகும். மேலால பெருசு பெரிய மேலால வந்து பெரிய தடிகள் இல்லை, இலை குலைகள் குலைகளோட வார தடிகள் இருக்கும் தானே, இலை குலைகளோட வார தடிகளை வந்து மேலால போடலாம். சாதாரண நீட்ட தடிகளாக இருந்து சொன்னால், தடி மட்டும் இருந்தால் தடியை வெட்டணும்னு சொன்னால் இந்த இருக்கிற இந்த பக்கத்தெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் அவுட் புட் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த மெஷினை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனி ஒருவலாக வந்து இந்த மெஷினை வந்து மூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். வீட்டு தோட்டங்கள் வச்சுருக்கிறவங்களுக்குள்ள வீட்டு உள்ளுக்கோ இதை வந்து மூவ் பண்ணி எடுத்துக்கொண்டு சேஃப்டியாக வைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் ரெண்டு மிஷினையும் பார்த்துருப்பீங்கள். விவசாய தேவைகளுக்கு வீட்டில் மிக குறைந்த விவசாய தேவை, அதாவது வீட்டு தோட்டம் செய்கிறார்கள் அப்போ எப்படியான ஆட்களுக்கு வந்து இந்த மிஷின் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும், பயனுடையதாக இருக்கும். அதே நேரம் பெரிய அளவில் விவசாய முயற்சி விவசாய தோட்டம் செய்கிறார்களுக்கு இந்த மிஷின் வந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இது சம்பந்தப்பட்ட மேலதிக விவரங்கள் தேவை என்று சொன்னால், நீங்கள் இந்த டேவிட் ஸ்மித்தின் ஜெஃப்னா டேவிட் பீரிஸ் மோட்டோ கம்பெனிக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால், இலிப்பேடி சந்தைக்கு பக்கத்தில் இருக்கிற ஜெஃப்னா டேவிட் பீரிஸ் மோட்டோ கம்பெனிக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால், ஜெஃப்னா பிரான்ச்சுக்கு வந்தீங்கன்னு சொன்னால், இது சம்பந்தப்பட்ட மேலதிக விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி நீங்கள் நேரில் வர கஸ்டமர்னு சொன்னால், இப்போ நீங்கள் கீழே தெரிகிற இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்கன்னா இது சம்பந்தப்பட்ட மேலதிக விளக்கங்கள், டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விளக்கங்களை உங்களுக்கு தருவாங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.